திருப்பூரில் கோவில் திருவிழாவின் போது போலீஸ் ஒருவர் RSS பிரமுகரை தாக்கி கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. தாராபுரம் சாலையில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவிற்கு RSS பிரமுகர் மனோஜ்குமார் தனது நண்பர்களோடு சுவாமி தரிசனம் செய்ய சென்றார். அப்போது தெற்கு காவல் நிலைய போலீஸ் நாகேந்திரன் மனோஜ்குமாரை தடுத்து நிறுத்தி தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்து தாக்கியிருக்கிறார். இதுகுறித்து திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனோஜ் புகார் அளித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் 3 பேருந்துகள் மீது லாரி மோதிய பயங்கர விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற பேரணியில் கலந்து கொண்டவர்களை ஏற்றிச் சென்ற 3 பேருந்துகள் சித்தி மாவட்டத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்தன. அப்போது அந்த வழியே வந்த லாரி ஒன்று டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்ததால் பேருந்துகள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 50-க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.